நமஸ்தே ஸ்டூடெண்ட் டுடே வீஆர் கோயிங் டு சி எ டாபிக் அபவுட் சாப்டர் நயன் சிடியாக்கி பட்சி ஃப்ரம் த புக் ஆஃப் வசந்த் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லேங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டை லாஸ்ட்டு செஷனில் இந்த லெசனோட சாராம்சை பார்த்தோம் அண்ட் ரைட்ரோட இன்ட்ரோடக்ஷனை பார்த்து முடிச்சுட்டு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவனில் இருக்க ஒரு ஃபுல் பேஜை நம்ம பார்த்து முடித்தோம் இல்லையா ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லிசன் கேர்ஃபுல்லி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் ரீட் த பேராகிராஃப் ஸ்டூடெண்ட் இந்த பேராகிராஃப் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால ஸ்பிளிட் பண்ணி பார்க்க போகிறோம் லிசன் கேர்ஃபுல்லி ஓகே உஸ் தின் மத்திய சமயம் மத்திய மீன்ஸ் ஒரு ஈவினிங் டைம் ஓகேங்களா உன்கே தேக்தே தேக்தே சாம்னே சாம்னே முன் நமக்கு முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா தட் மீன்ஸ் கி குலாப் கி டாலி குலாப் மீன்ஸ் ரோஸ் டாலி மீன்ஸ் பிரான்ச்சஸ் சொல்லுவோம் இல்லையா அதை குறிப்பிட்டிருக்காங்க பர் ஏக்கு சிடியா ஆன் பைட்டி சிடியாக பகுத் சுந்தரத்தை ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க उसके गर्दन गर्दन मीन्स हम गर्दन सोलो, लाल लाल और गुलाबी होते होते किनारे पर जरा जरा नीली पट गई थी पंक पंक मींस विंग्स ऊपर से चमकदार स्वाहत स्वाहक थे उसका ननखा सा சிறு சிறு மீன்ஸ் ஹெட் தோ பகுத் பியாரா லகத்தாத்தா அவர் ஷரீர் பர் சித்திர விசித்திர சித்திரக்காரி தி அதாவது இதனுடைய ட்ரான்ஸ்லேஷனை நம்ம இப்போ பார்த்துருவோம் தட் ஈவினிங் எ பேர்டு செட் ஆன் த ரோஸ் ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் த ஈவினிங் த பேர்டு வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஹிஸ் நெக் வாஸ் ரெட் அண்ட் த எட்ஜ் ஆஃப் பிங்க் எ லிட்டில் ப்ளூ த விங்ஸ் வேர் ஷைனி above. His லிட்டில் ஹெட் looked so cute அண்ட் த பிக்சர் ஆன் த பாடி அன்று மாலை ஒரு பறவை மா அவருக்கு முன்னால் இருந்த ரோஜா மரத்தின் மீது அமர்ந்தது அதாவது யாரோட இதுன்னு சொல்லியிருக்காங்க மாதவ ஓகேங்களா அந்த மாதவதாஸோட வீட்டு முன்னாடி இருக்கிற தோட்டத்தில் ஒரு மரக்கிளையில் ஒரு போர்டு வந்து உட்கார்ந்துருக்கும் ஓகேங்களா மீது அமர்ந்தது பறவை மிகவும் அழகாக இருந்தது அதனுடைய கழுத்து சிவப்பு மற்றும் இளஞ்சிப்பு விளிம்புகளில் கொஞ்சம் நீளமாகவும் இருந்தது ரெக்கையில் மேல் பளபளப்பாக இருந்தன அவரது சிறிய தலை மிகவும் அழகாக இருந்தது மற்றும் உடலில் உள்ள ஒரு வினோதமான கலர்ஸில் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஐ வில் ரீட் த நெக்ஸ்ட் லைன் மாதவதாஸ் கி சத்தா காச்ச பத்தா அவுர் தா அவர் மானோ கா ஆரம் மீன்ஸ் ரெஸ்ட் பி உசி நெஹிம்

and as if he did not want to even a short rest sometimes he used to shake sometimes he would weep he seemed very happy with her little peak she was making a lovely voice அது ஒரு ஓவியம் போன்று இருந்ததாக சொல்லியிருக்காங்க பறவை மாதவதாசின் சக்தியை பற்றி எதுவும் தெரியாது என்பது போலவும் ஒரு குறுகிய ஓய்வு கூட அவர் விரும்பவில்லை என்பதைப் போலவும் சில நேரங்களில் அவர் நடுங்குவார் என்பதையும் சில சமயங்களில் அவர் சினுங்குவார் என்பதையும் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தாள் அதாவது அந்த போர்ட்ஸை குறிப்பிட்டிருக்காங்க அந்த பறவின் சிறிய கொக்குடன் கூறிய அந்த ஒரு அழகான குரலை தன் அந்த பீக் மூலியமாக வெளிப்படுத்தியதாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸ்டுரெண்ட்ஸ் மாதவாதாஸ் கோவக்கு சிடியா படி மண்மானி லஹி அதாவது அதை அந்த அது செய்யக்கூடிய ஒரு செயலை பார்த்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி சந்தோஷம் ஆகிட்டார் ஓகேங்களா உஸ்கே ஸ்வச்சதா படி பியாரி ஜான் படுத்தி தி குச்சு தேர் தக் வக் உஸ் கா இஸ் டால் சேவ் உஸ் டால் திர்கானா அதாவது ஜம்ப் பண்ணுறது ஓகேங்களா தேக்தே ரஹி இஸ் சமைய வக் அப்புடின்னா பகூத் குச்சு பூல் கயே उन्होंने उस चिड़िया से कहा आवो तुम बड़ी अच्छी आई एक बगीचा तुम लोगों के बिना सुना लगता है सुनो चिड़िया तुम खुशी से वक़ समझा कि एक बगीचा मैम ने तुम्हारे लिए बनवाया है तुम बेटके यहाँ आया करो अदावद Madhavadas found the bird very appropriate. His beauty seemed very sweet. For a while, he kept watching the bird tripped with this piece. At this time, he forgot his lot. He said to the bird, Come, you come very well. This golden seems deserved without you people. Listen, bird. யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் pleasure? தட் இஸ் கோடன் ஐ have பில்ட் ஃபார் யூ only. யூ கம் here? Definitely. மாததாஸ் பறவையை மிகவும் தன்னிச்சையாக கண்டார் அவரது அழகு மிகவும் இனிமையாக தெரிந்தது சிறிது நேரம் அவர் இந்த துண்டுடன் பறவை சொட்டு சொட்டாக பார்த்து கொண்டிருந்தார் ரொம்ப டீப்பாக கவனிச்சுட்டு இருந்திருக்கார் இந்த நேரத்தில் அவர் தனது நே நிலையையே மறந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க அவர் அந்த பறவையை நோக்கி வாருங்கள் நீங்கள் இங்கு நன்றாக வந்தீர்கள் நீங்கள் இல்லாமல் இந்த தோட்டம் வெறிச்சோடி காணப்படுகிறது பறவையே கேளுங்கள் இந்த தோட்டம் நான் உங்களுக்காக மட்டுமே கட்டியுள்ளேன் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் எதிர்த்து இங்கு வருவீர்கள் ந தன்னிச்சையாக நட்புடன் எங்களுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்ப்பதாக எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சிடிய பகலி தோ ஆசவத்தான் ரஹி ஃபிர் ஜான்கர் கீ பாத் உஸ்ஸே கி ஜா ரஹி ஹை வாக்கி ஏகா ஏக் ஏகா ஏக் மீன்ஸ் திடீர்னு சொல்லுவாங்களே ஆச்சானக் சடன்லின்னு அதை குறிப்பிட்டிருக்காங்க தோ கபராயி கபராயி மீன்ஸ் பயப்படுறது ஃபியராக இருக்கிறது ஃபிர் சங்கோஜ் சங்கோஜ் மீன்ஸு ஒரு வீட்டுக்கு புதுசாக என்ட்ரன்ஸ் ஆனாக்கா நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம்லையும் அதை குறிப்பிட்ருக்காங்க கோ ஜித்துக்கர் போலி முஜே மாலும் நெகிம் தாக்கிச்சா ஆப்காஹ் மைம் அபி பலி ஜாத்தி ஹூ பல்பர் பல்பர் மீன்ஸு சில டைம்ஸு தயங்கி தயங்கின்னு சொல்கிறோம்லையும் அது Songs, songs means much. Mm -hmm. wangi did you come tik Why ti ti. the the was was underwent at first then knowing then it was being did to know this Gordon then to and beat I did you did to you ஐ ஜஸ்ட் லிவ் ஐ ஸ்டேட் ஹியர் ஃபார் எ மூமெண்ட் டு ப்ரீத் இனோவேட்டிவ் டு நாட் பி கேர்ஃபுல் ஓகேங்களா பறவை முதலில் கவனக்குறைவாக இருந்தது அது பேசப்படுவதை அறிந்த அவர் திடீர் என்று பீதியடைந்தார் பின்னர் தயங்கி கூறியது இந்த தோட்டம் உங்களுடையது என்று எனக்கு தெரியாது நான் கிளம்பு விகிறேன் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு ஒரு கணம் நான் இங்கேயே இருந்தேன் கவனக்குறைவாக இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்ட மாதிரி பேர்டு எக்ஸ்க்யூஸ் கேட்டால் மாதிரி ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாதவதாஸ்னே கஹா யஹாங் பகிச்சா தோ மேராகை உடனே மாதவதாஸ் சொல்கிறாங்க ஆமாம் இந்த தோட்டம் வந்து என்னுடையது தான் ஏக்கு சங் மர்பர் அதாவது அந்த பளிங்கு வீடுன்னு சொல்வோம்லே அது குறிப்பிட்ருக்காங்க கிக்கோடி பி மேராகை லேக்கின் பி சமஜா சக்தி தூ சப்குச் துமாரா ஹை தும் கைசி போலி ஹோ கைசி பியாரி ஹோ ஜாவோ நெஹிம் பைட்டோ மேரா மண் தும்சே பகுத்து குஷ் ஹோத்தா ஹை இதெல்லாம் என்னுடையது தான் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கும் சொந்த சொந்தமாக இருக்குது ஆனால் உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா மாதவதாஸ் குறிப்பிட்டிருக்காங்க சிரியா பகுத்து குச் सहुचा गई उसे बोध हुआ कि यक उसे गलती तो नहीं हुई कि वक़ यहाँ बैठ गई है उसका दुर्गणा रुक गया भयभीत भी वक बोली मैम तक कर यहाँ बैठ गई थी माइम अभी चली जाऊँगी बगीचा आपका है मुझे மாஃப் கரோ மாஃப் கரோ மீன்ஸ் மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்போம்லேயும் அதை குறிப்பிட்ருக்காங்க மாதவதாஸ் செட் எஸ் த கோடன் ஈஸ் மைன் திஸ் மோர்பில் செல் இஸ் ஆல்சோ மைண்ட் பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ் ஆஸ் வெல் எவ்ரி திங் இஸ் யுவர்ஸ் ஹவு நேவ் யூ யுவர் ஹவு ஸ்வீச் யுவர் டூன்ட் கோ சிட் மை ஹார்ட் மேக்ஸ் You very happy. The bird was very much disturbed. She realized that it is not a mistake from here that she was has sat here. He snow stopped. Frightened, her. she said, I said here tired. I will leave now. The garden is yours. I am sorry. அதாவது மாதவதாஸ் ஆமாம் தோட்டம் என்னுடையது இந்த பளிங்கு வீடும் என்னுடையது தான் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது எல்லாம் உங்களுடையது அதாவது பேர்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறீர்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள் போக வேண்டாம் உட்காரவும் அதாவது பேடை இங்கே எரு அப்படின்னு சொல்கிறாங்க மாதவதாஸ் என் இதையும் உங்களை பார்த்தவுடன் மிகவும் சந்தோஷப்படுகிறது பறவை மிகவும் க அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே இந்த போர்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அவர் பறவை இங்கே உட்கார்ந்து இருப்பது அது ஒரு தவறுது தவறு இது நம்மளுடைய பிளேஸ் கிடையாது அப்படின்னு நினச்சி அது அங்கே உட்கார்ந்துருக்கிறது தப்புங்கிறத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறது என்பதை உணர்ந்தார் உணர்ந்தது அவளது பயம் கலந்த துணியில் நான் இங்கே சோர்வாக அமர்ந்தேன் நான் கிளம்புகிறேன் தோட்டம் உங்களுடையது தான் என்னை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு சென்றதாக ஆத்தர் குறிப்பிட்டார் ஓகே ஸ்டூடெண்ட்டு நாம் இப்போ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனை பார்க்க போகிறோம் ஐ வில் ரீட் த பேராகிராஃப் மாதவதாஸ் நே கஹா மேரி போலி சிடியா தும் ஹேம் தேக்கர் மேரா சிந்த் சிந்த் மீன்ஸ் ஒரி ஓகேங்களா

चिड़िया बोली मैं माँ के पास जा रही हूँ सूरज की धूप हवा से खेलने और फूलों से बात करने मैं जरा घर से उठ गई थी अब सांसा हो गई है और माँ के पास जा रही हूँ Abhi, abhi, maim chali Ja rahe ho, Aap soch na kare. Adavadil, madhavdas said, My innocent bird, my mind is elated to see you. My palace is also deserted. No one cries there. Seeing you will make my Ragni live. How lovely are you? Why do not you stay here? She said, I am going to my mother. I had flown home from eating sun in innocence and playing through the air and talking to flowers. Now it is evening and I am going to my mother. You just don't think I am going now to be cheerful. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மாதவதாஸ் என் அப்பாவி பறவையை உன்னை பார்க்க என் இதயம் மகிழ்ச்சி அடைகிறது என்றும் என் அரண்மனை வெறிச்சோடி கிடைக்கிறது என்றும் உன்னை பார்த்து என் உன்னை பார்த்த பிறகு நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் ஏன் இங்கு தங்கவில்லை என்று கேட்டதாக ஆத்தர் குறிப்பிடுகிறாங்க திரும்ப அதற்கு போர்ட்ஸ் என்ன சொல்கிறதுன்னா நான் என் அம்மாவிடம் செல்கிறேன் நான் சூரியன் அஸ்தமம் ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவதிலிருந்து காற்று வழியாக விளையாடுவதிலிருந்தும் பூக்களிடம் பேசுவதிலிருந்தும் வீட்டுக்கு பறந்து விட்டேன் இப்போது மாலை ஆகிவிட்டது நான் என் அம்மாவிடம் செல்கிறேன் என்று கூறிய நான் இப்போது போகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறி உடனே பறந்து செல்ல தயாராக இருப்பதாக ஆதர் குறிப்பிடுகிறார் ஓகே மாதவதாஸ் நே கஹா பியாரீ சிடியா பகலே மத் பனு தேகோ துமாரே சாரும் தரஃப் கைசே பாஹர் ஹை தேகோ வக் பாணி கேல் ரஹாக ஹை உதர் குலாப் ஹங்ஸ் ரஹா ஹை पीतर महल में चले जाने क्या क्या ना पाओगी मेरे दिल विराम है वहाँ कब हंसी सुने को मिलती है मेरे पास बहुत सा सोना मोती है सोने का एक बहुत सुंदर घर मैं तुम्हें बना होगा मोतियों की जालकर उसमें लट गी तुम मुझे खुश रखना आओ तुम्हें क्या चाहिए माँ के पास बताओ क्या है तुम यहाँ ही सुख से रहा मेरे बोली गुडिया அதாவது பேர்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க நீ எதுக்கு அம்மாக்கிட்டே போகிற எங்கள் பாரு உனக்கு தங்கத்தினால விளையாடுறதுக்கு எல்லா விதமான என்னுடைய வீட்டில் உனக்கு தங்கத்தினால கூடு செஞ்சு தரேன் எல்லாமே தண்ணி இருக்குது ரோஜா கூட சிரித்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பறவையை போக விடாமல் தடுக்கிறதுக்கு மாதவதாஸ் நிறைய விஷயங்களை இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க அதாவது மாதவதாஸ் செட் ஸ்வீட் பேர்ட் டோன்ட் மீ மேட் லுக் ஹவு ஸ்ப்ரிங் டு இஸ் அரவுண்ட் யூ லுக் ஹீஸ் பிளேயிங் வாட்டர் வாயில் ரோஸ் இஸ் லாஃபிங் வாக் இன்சைடு தாலஸ் டூ நாட் நோ வட் யூ வில் கெட் மை ஹார்ட் இஸ் டிசர்ட் வென் டூ யூ ஹியர் லாஃப்டர் த ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் கோல்டு அண்ட் பியோர்ஸ் நான் நிறைய முத்துக்களும் தங்கமும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐ வில் மேக் யூ எ வெரி பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆஃப் கோல்டு தங்கத்தினால உனக்கு ஒரு வீடு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இட் ஸ்டாண்ட் ஆஃப் பியோர்ஸ் வில் ஹேங் இன் இட் யூ கீப் மீ ஹாப்பி வாட் டூ யூ வாண்ட் டெல் மீ வாட் டு யூ மதர் யூ ஸ்டே ஹியர் ஹாப்பிலி மை இன்னசென்ட் டால் அதாவது உங்கள் அம்மா கிட்டே போனால் என்ன கிடைக்கும் இந்த மாதிரி வசதிகள்லாம் உனக்கு கிடைக்காது நாங்கள் உனக்கு எல்லாமே இங்கே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மாதவதாஸ்க்கு சொல்கிறாங்க மாதவதாஸ் இனிமையான பைத்தியம் பறவையே இனிமையான பறவையே பைத்தியம் வேண்டாம் உங்களை சுற்றி வசந்தம் எப்படி இருக்கிறது அந்த கார்டன் கிரீன் ஃபுல்லாக இருக்கும்லையும் அதை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் அவர் தண் அங்கே தண்ணீர் விளையாடுவதற்கு நிறைய இருக்கிறது ரோஸ் செடி உன்னைய பார்த்து சிரிக்கிறதாவும் அரண்மனைக்கு நடந்து சென்று பார் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தெரியவில்லை என் இதையும் நீ போயிட்டனாக்கா ரொம்ப வெறிச்சோடி போயிடுங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு என்னிடம் நிறைய தங்கம் மற்றும் முத்துக்கள் உள்ளன நான் உன்னை மிகவும் அழகான ஒரு தங்க வீட்டில் உன்னை தங்க வைப்பேன் என்றும் அதில் ஒரு முத்து முத்தாக தொங்கும் அது போர்ட்ஸ் நிற்கிறதுக்கு ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்களா அதில் நான் உனக்கு முத்துலையும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாதவதாஸ் நீங்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அம்மாவிடம் என்ன என்ன சொல் என்ன என்றும் என்று கேட்பதாக அந்த பேர்டை வந்து ஒரு அப்பாவி பொம்மையாக ஒரு இன்னசென்ட் டால் மாதிரி கிரியேட் பண்ணி ஆத்தர் சொல்லியிருக்காங்க ஓகே சிடியான் சிடியா இன் பாத்தும் சே பகுத் டர்கே இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே அந்த போர்டு மிகவும் பயந்து போச்சு வக் போலி மை பட்கக்கர் தனிக் ஆரம் கேலியே இ ஸ்டாலிபர் தி நான் இந்த இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி இந்த பிரான்ச்சஸ்தில் கொஞ்ச நேரம் இருந்தேன் அப்போ பூல்கர் பி ஐசே கலத்தி நெகிம் ஹோகி நான் இதை மறந்து போயிட்டேன் நான் இது ஒரு தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை மைம் அபி எஹாங் சே उठ जा रही है ना परंद इला तुम्हारे तुम्हारी मेरे समा में नहीं आती है माँ के के बाहर नेस्ट बहुत देरी सुनहरी धूप बिगरी रखती है मुझे और क्या करना है दो दाने माँ ला देती है और जब में माँ

ஆஃப் a லிட்டில் ரெஸ்ட் now forgetting திஸ் வில் not be such a மிஸ்டேக் ஐ எம் ஃப்ளைங் from here ரைட் right now ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் words oh my மதர் many கோல்டன் சன்லைட் இன் ஸ்கர்ட் outside the த நெஸ்ட் அதாவது பறவை இந்த விஷயங்களை பார்த்து மிகவும் பயந்து விட்டது நான் அலைந்து தெரிந்தேன் சிறிது நேரம் ஓய்வெடுக்க இந்த பிரான்ச்சஸ் இந்த கிளையில் அமர்ந்தேன் என்றும் இப்போது இதை மறந் நான் மறந்துவிட்டு இந்த தவறு என்னுடையது தான் நான் இந்த கிளையில் உட்கார்ந்தது என்னுடைய தவறு என்று கூறியது நான் இப்போது இங்கிருந்து பறக்க விரும்புகிறேன் உங்கள் வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை என் அம்மாவின் பல சூரிய ஒளி கூடுக்குள் வெளியே சிதறி கிடைக்கின்ற அவர் கோல்டன் நெஸ்ட்டு நாரையை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையே மாதவதாஸ் ஆனால் என்னுடைய அம்மா கட்டியிருக்கிற வீட்டில் சூரியனுடைய அந்த கோல்டன் கலர் வந்து வெளியில் சிதறி கிடைக்கிறதா சொல்லியிருக்கு அலைந்து திரிந்து நான் எங்கள் அம்மா கிட்டேயே போய் சென்றடையிறேங்கிற மாதிரி அந்த பேர்ட்ஸ் வந்து சொல்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இதோடு இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம் இதனுடைய கண்டினியூட்டியே அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் வீட்டில் இந்த லெசனை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் கீழே ஒரு சில மீனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அதை ரஃப் நோட்டில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் எழுதி காப்பி பண்ணிவிட்டு மெமரியும் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ